ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு கறி தான் பார்க்க போகிறோங்க. கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க, இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க, இப்போ உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கறி செய்யறதுங்க, ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நான் ஒரு அரை கிலோ போல் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க, தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. கலக்கி விட்டுட்டுங்க குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், குக்கர் மூடி போட்டாச்சுங்க. இப்போ 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2 பெரியவங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடி பொடியாக நம்ம இப்போ கட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், விசில் இறங்கின பிறகு உருளைக்கிழங்குல தோல் உரிச்சிட்டுங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2-3 பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பொடியை கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க. வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வதக்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ பொடியை கட் பண்ண தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குலேயும் வேக வைக்கும்போது வந்து உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால் இந்த மசாலா கலவை உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கிட்டே வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரங்களில். இப்போ வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா கிரேவி மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குல உப்பு காரம்லாம் நல்லா இறங்குங்க, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாங்க. லைட்டாக கலக்கி விடுங்க, ரொம்ப கலக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் உருளைக்கிழங்குல உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி வருங்க. பாருங்கள், சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடியை கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு கறி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.